ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, தற்போது சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுகவின் பொதுச்செயலாளர் மற்றும் காட்பாடி தொகுதியின் வேட்பாளரான துரைமுருகன் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறைந்து வந்த நிலையில் மார்ச் மாதம் துவக்கத்தில் இருந்து பாதிப்பு கிடுகிடுவென உயர்ந்தது. தினசரி பாதிப்பு தற்போது 4000 தாண்டி வருவதால் பொதுமக்கள் ரொம்ப பீதி அடைஞ்சிருக்காங்க. இதனிடையே தமிழகத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வேட்பாளருக்கு அடுத்தடுத்து கொரோனா ஏற்பட்டது. அதே போல் திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழிக்கு தொற்று ஏற்பட்டு நேற்று வீடு திரும்பினாங்க. இந்த நிலைமையில் 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட திமுக பொதுச்செயலாளரும் காட்பாடி தொகுதி வேட்பாளருமான துரைமுருகனுக்கு நேற்று கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. தற்போது அவங்க வீட்டில் தனிமையில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. எனவே அவர் கவனமாக இருக்கும்படி தற்போது திமுகவோட தலைமையும் அறிவுறுத்தியிருக்காங்க. தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் அறிகுறி ஏதும் இல்லாத கொரோனா தொற்று அவங்களை தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் தற்போது கொரோனா பரிசோதனை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பரிசோதனை முடிவில் அவங்களுக்கு நெகட்டிவ் வந்திருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேர்தலோட முடிவு நிச்சயம் நல்லதாக வெளிவரும். எனினும் அதுவரை காத்திருக்காமல் மக்களுக்கான பணியை எப்போதும் போல இப்போதும் தொடர்ந்திட வேண்டும் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் நேரம் மட்டுமல்ல எப்போதும் மக்களுடன் இணைந்திருக்கும் பேரியக்கம்தான் திமுக. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் கொரோனா பேரிடரால் தவித்த மக்களுக்கு உதவிடும் வகையில் ஒன்றிணைவு வா என செயல்பாட்டின் மூலம் கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து தரப்பினருக்கும் உணவு, மருத்துவ உதவி, அத்தியாவசிய தேவைகளை திமுக வழங்கியது. கழக உறுப்பினர்களுடனான அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதில் பங்கேற்றுக் கொண்டாங்க. இந்த கோடை காலத்தில் மக்களின் தாகம் தணிக்க திமுகவின் சார்பில் தண்ணீர் பந்தல்கள் அமைத்திடுங்கள். கொரோனா 2வது அலை குறித்து மருத்துவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறையும் தற்போது எச்சரிக்கை செய்திருப்பதால் அது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்துங்கள். மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்குங்கள். வாய்ப்புள்ள இடங்களில் முகக்கவசம், சானிடைசர் வழங்கிடுங்கள். தேர்தல் முடிவுகளில் நல்ல தீர்ப்பு நிச்சயம் வரும். எனினும் அதுவரை காத்திருக்காமல் மக்களுக்கான பணியை எப்போதும் போல இப்போதும் தொடர்ந்திட ஒன்றிணைவும் வாருங்கள் உடன்பிறப்புகள் அப்படின்னு தற்போது மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. தேர்தல் முடிவு இதுவரைக்கும் தற்போது வெளிவராத நிலைமையில் தற்போது மு க ஸ்டாலின் அவர்கள் இது போல ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருப்பது மக்களிடம் பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.